வணக்கம் அனைவருக்கும். இறைவன் நாமம் என் மனதில் பதிய, அவனருளால் அவன்தாள் பணிய, எனக்கொரு வாய்ப்பு சார்தாம் யாத்திரை மூலம் செப்டம்பர் 27 தொடக்கம் அக்டோபர் 8 வரை கிடைத்தது. இந்த காணொளியில் அந்த சார்தாம் யாத்திரை பற்றி பார்ப்போம். இந்த புனித தீர்த்த யாத்திரைகளில் முக்கியமானதாகவும் நீண்ட பயண தூரத்தை கொண்டதாகவும் காணப்படுகிறது இந்த சார்தாம் யாத்திரை. இந்த யாத்திரையின் மொத்த தூரம் 2500 கிலோமீட்டர்களுக்கும் மேற்பட்டது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு தாங்கோ. சார் என்றால் இந்தியில் 4 என பொருள்படும். தாம் என்றால் உறைவிடம். இறைவன் உறைந்திருக்கும் 4 புண்ணிய தல யாத்திரையே சார்தாம் யாத்திரை. கங்காத்ரி, ஜமுனாத்ரி, கேதாரநாத், பத்ரிநாத் எனும் 4 புண்ணியத்தல யாத்திரைகள். இவற்றுடன் பல சரித்திர புகழ்பெற்ற பல யுகங்களாக பூமியில் இருக்கும் உன்னத ஆலயங்களையும் சேர்த்தே தரிசிப்பதால் வாழ்வில் ஒரு முறை கிடைப்பதே பாக்கியம். இமயமலை பகுதியில் அமைந்துள்ள கார்வால் ரீஜின் சிவாலிக் மலைத்தொடரில் அமைந்த இந்த 4 புண்ணிய தலங்களுக்கு ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல் மக்கள் வருகின்றனர். இமயமலை அது உலகின் பிரம்மாண்டம். இயற்கையின் எழில் கொட்டி கிடக்கும் அழகிய சிவாலிக் மலைத்தொடர்கள், பனிமலைகள், அவற்றிலிருந்து உருகி ஓடிவரும் நதிகள், பனி உருகிய புத்தம்புது நீர், சலசலத்து ஓடும் அழகிய தனி, அதிலும் கங்கா, ஜமுனா, மந்தாகினி, அலக்நந்தா என்னும் 4 முக்கிய புண்ணிய நதிகளின் தரிசனம். இந்த யாத்திரையை நான் சேலம் SS ட்ரவல் மூலம் செய்திருந்தேன். 60 யாத்திரிகர்கள் 4 வேன்களில் அழகாக வடிவமைத்து தந்திருந்தார்கள். ஒவ்வொரு வேனுக்கும் ஒவ்வொரு கைட் வந்திருந்தவர். இதன் நிர்வாகி திரு பரணிதரன் அவர்கள் மிகவும் நல்ல முறையில் இந்த யாத்திரையை வடிவமைத்து தந்திருந்தார். தரமான தங்குமிடம், நல்ல கவனிப்பு, நல்ல உணவு இவற்றோடு நாங்கள் போன ஒவ்வொரு இடங்களின்டையும் தல வரலாற்றையும் எமக்கு எடுத்து கூறினார். இவர்கள் பல இடங்களுக்கு குழு பயண ஒழுங்குகளையும் செய்கின. உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பயண ஒழுங்குகளை வடிவமைத்து தெரியணும். இப்போ நீங்களே ஒரு குழுவாக ஒன்றை தயாரித்து, இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் சேர்ந்து நீங்கள் போக போகிறீங்களா, உங்களுக்கு ஏற்ற முறையிலையும் அவை இந்த யாத்திரைகளை வடிவமைத்து தெரியணும். உங்களுக்கு இப்படி பல இடங்களுக்கு தரிசிக்க வேணுமென்று ஆன்மீக சுற்றுலாவோ இல்லை மற்ற சந்தோஷமாக ஜாலியாக போகிற சுற்றுலாவோ எது என்றாலும் அதை உங்களுக்கு வடிவமைச்சு தருவினா. உங்களுக்கு இப்படி பல இடங்களுக்கு போகணுமெண்டா இவையை தொடர்பு கொள்ளுங்க. இவையண்ட ஃபேஸ்புக் அண்ட் ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வர்றேன். சார்தாம் யாத்திரை எப்படி உருவானதுன்னு பார்ப்போம். இதை முதல்ல தொடக்கி வச்சவர்கள் பஞ்ச பாண்டவர்கள். இதை பிரபலமாக்கியது எம் ஆன்மீக தந்தை மகாஜானி ஆதிசங்கரர் அவர்கள்.
மகாபாரத போரில் வெற்றியை தனதாக்கிய போதும் பாண்டவர்கள் மனது நிம்மதி இழந்து தவித்தனர். மகாபாரத போர் நீதியை நிலைநாட்ட நடத்தப்பட்டது என சொல்லப்பட்டாலும், போர்க்களத்தில் தன் எதிர்முனையில் நின்றிருந்த உறவினர்களை பார்த்து அர்ஜுனன் காண்டீபன் நழுவவிட கிருஷ்ணர் சொன்ன கீதா உபதேசத்தால் இது நீதிக்கான யுத்தம் என அறிந்து போர் நடத்தப்பட்டாலும் பாண்டவர்கள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகினர். போரில் தம் ஒன்றுவிட்ட சகோதரர்களை, உறவினர்களை, குருமார்களை, பிராமணர்களை, சொந்த சகோதரரான கர்ணனை கொன்றதால் மனவேதனையும் பாவமும் இவர்களை வந்து சேர்ந்தது. போரில் வெல்ல இவர்கள் கண்ணனுடன் சேர்ந்து பல தந்திரங்களை செய்ததால் தாம் பிழைவிட்டதாக உணர்ந்தனர். அத்துடன் திரௌபதியின் சகல குழந்தைகளும், அர்ஜுனனின் இனிய குழந்தை அபிமன்யு, பீமனின் மகன் கடோற்கஜன் என தம் குழந்தைகளின் மரணமும் இவர்களை தவிக்க வைத்தது. 100 குழந்தைகளை இழந்து தவித்த காந்தாரி, உன் குலமே அழியட்டும் என கிருஷ்ணருக்கு சாபமிட ஜாதவ குலமே கடற்பெருக்கால் அழிந்து போனது. கிருஷ்ணரும் தன் அவதாரத்தை வேடன் கை அம்மன்றால் முடித்து கொண்டார். இதனுடன் குரு, பிராமணர், உடன்பிறந்தோரை கொன்ற பிரகதஸ்ரீ தோஷமும் இவர்களை பிடித்து கொள்ள தாங்க முடியாத மனவேதனைக்கு ஆளானார்கள். இவர்களது பாவங்கள் போகவும் மன நிம்மதியுடன் மோட்சம் போகவும் இவர்களை சார்தாம் ஜாத்திரை மேற்கொண்டு புனித நதிகளில் நீராடி சிவனதும் விஷ்ணுவினதும் அருளை பெறும்படி வேதவியாசர் அறிவுரை கூறினார். அதன்படி பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனனின் பேரன் அதாவது அபிமன்யுவின் மகனான பரிச்சித்துவுக்கு மகாராஜா பட்டம் கட்டி தம் அரச வாழ்வை துறந்து இறைவனை தேடி இமயமலையில் போன ஜாத்திரையே சார்தாம் ஜாத்திரை என்றழைக்கப்படுகிறது. இந்த காலம் ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கிறிஸ்துக்கு முன் 900 என கூறுகிறார்கள். இவர்களை தொடர்ந்து அத்வைத வேதாந்த ஞானி ஆதிசங்கரர் சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த ஜாத்திரையை மேற்கொண்டு கேதாரநாத் ஆலயத்தின் பின்புறம் ஜீவசமாதி அடைந்தார். இந்த ஜாத்திரை மிகவும் பழமையானது, புனிதமானது. அத்துடன் ஆதிசங்கரர் காலத்தின் பின் மிக பிரபலமானது. இறைவனை தேடி பாண்டவர்கள் முதலில் காசியை வந்தடைகின்றனர். இவர்கள் வந்ததை அறிந்த சிவன் காசியை விட்டு வெளியேறுகிறார். மகாபாரத போரில் பல தந்திரங்கள் செய்து பலரை கொன்ற பாண்டவர்களுக்கு தான் இலகுவில் காட்சி கொடுக்க மாட்டேன் என கூறுகின்றார். ஆனால் பாண்டவர்களோ சிவனை கண்டு தம் பாவங்களை கழுவியே தீர்வது என உறுதியுடன் இமயமலையில் பல புண்ணிய தலங்களை தரிசித்து கொண்டு சிவனை தேடுகிறார்கள். பாதாள புவனேஸ்வர் ஆலயம், பிரகாஷேஸ்வரர் ஆலயம், கங்காத்ரி, ஜமுனாத்ரி என தரிசித்து குப்த காசியை வந்தடைந்தனர். குப்த என்றால் மறைந்தது என பொருள்படும். இங்கும் சிவன் இவர்கள் கண்ணுக்கு தெரியாது மறைந்து விடுகிறார். அன்னியை நோக்கி தவம் இருக்கின்றனர் பாண்டவர்கள். அன்னியோ பாண்டவர்கள் முன் அத்த நாரீஸ்வரர் சொரூபமாக குப்த காசியில் தோன்றுகிறாள். இதனால் சிவனின் அருள் கிடைக்கிறது. தன்னை இமயமலையில் கண்டுபிடிக்கும்படியும் மனித ரூபமின்றி இருப்பதாகவும் அப்படி கண்டுபிடித்தால் முக்தி நல்குவதாகவும் கூறி சிவன் மறைகின்றார். பாண்டவர்கள் இமயமலையில் தவம் செய்து சிவனை காளை வடிவில் கேதாரநாத் ஆலயத்தில் கண்டு தரிசித்து முக்தியை அடைகின்றனர். இந்த ஜாத்திரை எம் கர்மாவை களைந்து முக்தியை பெறும் ஜாத்திரை. இதற்கு போக வயதெல்லை இல்லை. எனினும் 18 முதல் 55 வரை போவது சுலபமாக இருக்கும். அடுத்த காணொளியில் எப்படி இந்த ஜாத்திரைக்கான பயண ஒழுங்குகளை செய்யலாம், பயணத்தில் நீங்கள் எத்தகைய அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் என்பதை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் தரிசித்த கோயில்கள் வரலாறுகளுடன் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.